Sarans Hospitals. நிறைய டாபிக்ஸ் பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான டாபிக் என கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி கால் பிளாடரை எடுக்கிறது. எனக்கு அடிக்கடி தோண்டிட்டு இருக்கு, நான் போய் லேசர்ல உடைச்சிட்டு வந்துருவேன், தொடர்ந்து எனக்கு வந்துட்டே இருக்கு. ஏன் வருதுன்னா, இங்கதான் ஆயுஷ் மெடிசன்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ரீனல் கால்குலிக்கு ஒரு தடவை மருந்து கொடுத்தா ஃபர்தரா சிறுநீரகல் உருவாகாது. யூட்ரஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கட்டி இருக்குது, உடனே எடுத்துருவாங்க. நம்ம ரெண்டு குழந்தை இருக்குது, இனி உங்களுக்கு யூட்ரஸ் உள்ள அவசியம் இல்லையில எடுத்துருங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இட் மேக் சம் சேஞ்சஸ் இன் த ஹார்மோன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைராய்டு வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், டயபெட்டிஸ் வரலாம், ஒபிசிட்டி வரலாம். உடல் உறுப்புகளை நீக்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். எந்த நோயாக இருந்தாலும் உடனே போய் நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்காதீங்க. உதயகுமார், ஸ்பைனில் டிஸ்பல்ஜினால அங்கே குனிஞ்சு நிமிர முடியாது, சரியாக வாக் பண்ண முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன், அந்த டேப்லெட்ஸ் எடுத்ததுன்னா அந்த 2 days மட்டும் அந்த எஃபெக்ட்டுக்கு பெட்டராக வாக் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் முடிஞ்சதும் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பெயின் அப்படியே கண்டினியூவாக இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தா எல்லாமே பெட்டராக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து இன்ஜெக்ஷன் அது இதுன்னு போகிறதுக்கு இங்கே வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னோட பர்சனல் தாட். வணக்கம் அன்பு நண்பர்களே, சரண்ஸ் மருத்துவமனை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறையா டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான டாபிக், நீங்கள் செய்யவே கூடாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி கால் பிளாடரை எடுக்கிறது. கொலஸ்ட்ரக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கொலிலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஸ்கேனில் இந்த ரைட் சைட்லேயும் பேக்லேயும் பெயின் ஆகும். ஸோ இந்த இடத்துல பெயின் ஆச்சுனாவே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல பெயின் ஆகும்போது ரொம்ப தாங்க முடியாத வலி ஏற்படும். அப்போதைக்கு ஒரு நீங்கள் எதாவது வலி நிவாரண மருந்துகள் எதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு சப்ரஸ் ஆகும். ஆனால் அதே சமயம் இது மறுபடியும் நீங்கள் போய் ஸ்கேன் பார்த்துருங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான பெயின். இப்போ நம்ம செஸ்ட்டு கீழே அப்படியே அது ரேடியேட் ஆகி பேக் சைடில் போச்சுன்னா அது கால் பிளாடருக்கான ஸ்டோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ரைட் சைடு அப்படி இருந்துன்னா கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயம் இடுப்பில் வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடில் ரேடியேட் ஆச்சு ஒரு பெயின் அங்கேருந்து தொடங்கி முன்னாடி வந்து முடிவடையுதுன்னா அது சிறுநீரக கல்லாக இருக்கும். இது ரெண்டுக்குமே அருமையான மருந்துகள் இருக்குது. இப்போ நீங்கள் நிறையா பேருக்கு ஒரு விஷயம் இருக்குது, சிறுநீரக்கல் எனக்கு அடிக்கடி தோண்டிகிட்டே இருக்குது, நான் போய் லேசரில் உடைச்சிட்டு வந்துடுவேன், இல்லை நான் அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன இது பண்ணி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் பார்க்குறேன். தொடர்ந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குன்னு ஏன் வருதுன்னா, இங்கே தான் ஆயுஷ் மெடிசன்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ரீனல் கால்குலிக்கு ஒரு தடவை மருந்து கொடுத்தா ஃபர்தராக ரீனல் அந்த கால்குலி அந்த சிறுநீரகல் உருவாகாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் எப்போ பாரு நான் போய் வந்து ஒரு லேசர் எடுத்துகிட்டு இருக்கிறேன், எப்போ பாரு ஒரு சர்ஜரி பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக கடைசியில் ஹைட்ரோனெப்ரோசிஸ் வரும், கிட்னி பழுதடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு மெடிசனில் ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஏன் கொலஸ்ட்ரக்டமி பண்ணக்கூடாது, ஏன் நம்ம கால்பேடர் ஸ்டோனை கால்பேடர் எடுக்கக்கூடாது அப்படின்னா, குழந்தைகளுக்கு கூட நீங்கள் ஏற்படுது, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைகளுக்கு கூட ஏற்படுது அப்படிங்கும்போது நீங்கள் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் நான் நிறைய சொல்லிகிட்டே இருப்போம், நீங்கள் கன்சீவ் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நீங்கள் கன்சீவ் ஆகும்போது யூட்ரஸ் கிளென்சிங் அண்ட் ஸ்ட்ரெந்தனிங் பண்ணிக்கோங்க, நீங்கள் புதிய மனமான தம்பதியரா. கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை இந்த பேக்கேஜ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 99% உங்களுக்கு உருவாகக்கூடிய குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக தான் உருவாகும். 3 மாதம் யூட்ரஸ் கிளென்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங், அதில் இருக்கக்கூடிய யூட்ரஸ் பிளாக்கு அந்த பொல்யூஷன் அது இது எல்லாமே கிளியர் ஆகி யூட்ரஸ் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு கவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணிடுவோம். அப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி டீடாக்ஸிஃபிகே பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் உருவாகக்கூடிய அந்த கரு, அந்த ஒரு ஃபாலிக்குள், அதே மாதிரி அந்த அணுக்கள் ரெண்டுமே வந்து தரமுள்ளதாக இருக்கும். அப்போ கன்ஃபியூஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்ல குழந்தை தான் பிறக்கும், நல்ல ஆரோக்கியமான குழந்தை தான் பிறக்கும். ஸோ இதே தான் கான்செப்ட் பண்ணி நிறையா விஷயங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் அம்மா அப்பா உண்ற உணவுகள் வந்து கண்டிப்பாக குழந்தைகளை பாதிக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே கன்சீவ் ஆகும்போது ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க, நல்ல மனநல நிலையில் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. எந்த நோய்களும் முடிஞ்சளவுக்கு இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா சின்ன வயசுலேயே கால் பிளாடர் வருது அப்படிங்கிறது இதுதான் முக்கியமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு 1.5 வரைக்கும் இருந்ததுன்னா இது மருந்துகள்னாலேயே கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 95% இருக்குது. மருந்துகளால் கரைக்க முடியும். நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிற மெடிசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸ் அதுக்கான அட்வைஸ் கொடுப்பாங்க, அது எடுத்துட்டிங்கன்னா கரைச்சிடலாம். ஸோ டோன்ட் டேக் கால் பிளாடர் அவுட் சைடு. அது என்ன ரீசன் அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன் தான், ஒன்ஸ் இஃப் யூ டேக்
யூ சப்போஸ் டு டேக் டயட் அண்ட் ரெஜிமன் லைஃப் டைம், வெரி ஸ்ட்ரிக்ட் டயட் அண்ட் ரெஜிமன். யூ கெனாட் ஈவன் டேக், அதாவது ஒரு பிரியாணி வேணும் எனக்கு ரொம்ப ஆசை போகிறோம் போய், யூ கெனாட் டேக் எ பிரியாணி, ஏன்னா இன்டைஜஷன் வரும், பர்ப்ஸ் இருக்கும், எதுக்கழிச்சு வரும், டயர்டாயிரும், ரொம்ப பிரச்சனை வரும், அல்சர் மறுபடியும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா கால்பேடரை பொறுத்தவரைக்கும், அப்புறம் நிறைய பேர் கால்பேடர் ஸ்டோன்னு உடனே ஜாண்டிஸ் வரும்னு ஒரு பயமுறுத்தல் இருக்குது, இருக்குது ரொம்ப ரேர். அது வந்து நீங்கள் அதுலேயும் அப்படித்தான், ரொம்ப ஒரு 10% ஆட்களுக்கு தான் அந்த அந்தளவுக்கு வரும். நீங்கள் ஒன்ஸ் ஆயுஷ் மெடிசின்ஸில் மெடிக்சன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஃபியர் அண்டர் மெடிக்கேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடன் அந்த இது குணமாக எனக்கு ஏகப்பட்ட ஃபைல்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஏன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து புலம்பிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை, உங்களுடைய ஆரோக்கியம். ஏன்னா டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம உடலுக்கு ரொம்ப தேவை. நம்ம பெட்ரோல் அடிக்கிற மாதிரி நம்ம உடம்புக்கு தேவை சாப்பாடு தானே, அதை கரெக்டாக நம்ம டைஜஸ்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம், நம்ம நல்ல சாப்பாடு எப்போ சாப்பிடணும் நினைக்கும் சாப்பிடணும், அது எந்த நோய் இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிடுங்க. இஃப் யூ ஆர் டயபெட்டிஸ் ஓகே, ஒரு நாள் சாப்பிடுங்க, ஒரு நாள் கட் பண்ணுங்கள் டயபெட்டிஸ், அடுத்த நாள் என்னென்ன பண்ணு நான் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஆன்டாக்சின் ஒரு மெடிசன் இருக்குது, அதை ஒரு அஞ்சாறு போடுங்க, பாடி வந்து டீடாக்ஸிஃபிகேஷன் ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்துடுங்க. ஸோ நம்ம என்ன நினச்சாலும் சாப்பிடணும், சாப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அது வந்து எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சாலும் அது ஒரு யூஸ் இல்லாத ஒரு மாறிடும். அதே மாதிரி சின்ன வயசில் எடுக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு 45 minutes நல்லா வாக்கிங் பண்ணுங்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் உங்கள் டைஜஸ்டனுடைய எஃபெக்ட்டு கொஞ்சம் அந்த சிஸ்டம் வந்து லிட்டில் பிட் ஒர்க் பண்ணும். ஸோ கால்பேடர் முடிஞ்சளவுக்கு எடுக்காதீங்க. அதே மாதிரி கல் இருக்கா, கண்டிப்பாக அதை மெடிசன் கொடுத்து கரைய வைக்க முடியும். சில சின்னதாக இருக்கும்போது ஒரு 3 mm வரும்போது அந்த யூரித்ரா வழியாக வெளியே வந்துடும். சம்டைம்ஸ் இந்த 4 mm எல்லாம் கல் வந்து அதுக்கு யூரித்ராலைக்க சிக்கிச்சு உயிர் பண்ண முடியாத அளவுக்கு வரும். இப்போ நிறைய விதத்தில் இப்படிலாம் மருந்துருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம இங்கே இருக்கிற டாக்டர் ஒருத்தருக்கு ரொம்ப ரீனல் கால்குலி வந்து உயிர் போகிற பயங்கர இம்பேஷன்ஸாக இருக்கிறாரு. அப்போது ஒரே ஒரு மருந்து கொடுத்தாரு, அந்த டாக்டர் கொடுத்து கரெக்டாக 1.5 hours கழிச்சு அந்த பெயினே வரல, சுத்தமாக இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1.5 hours கழித்து ஓகே, ஐ ஃபீல் ஓகே, ஏன்னா நிறைய பெயின் கில்லர் ஷாட் கூட கேட்கல, இந்த மருந்து கொடுத்தாங்க ஹோமியோபதியில் டக்குன்னு நின்றுச்சு. அதுக்கப்புறம் சில மருந்துகள் கொடுத்து அதை உடச்செடுத்தோம். ஏறக்குறைய 6 வருஷத்துக்கு அப்புறம் போன மாதம் அந்த பேஷண்ட் இங்கே வந்திருந்தாங்க, கூப்பிட்டு கேட்டால் இது வரைக்கும் எனக்கு அந்த கல் பிரச்சனையே இல்லை. இதுதான் இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பெயின் வந்ததும் இல்லை, அதே மாதிரி கல் ஃபார்மாகவும் இல்லை. என்ன காரணம்னா இது உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தரக்கூடிய ஒரு மருந்து. ஸோ டீடாக்ஸிஃபை பண்ணிடும், ஏன் ஒரு கல் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், ஏன் கால்பேடர் ஸ்டோன் உருவாகுது, எல்லா காரணம் இந்த ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் சாப்பிட்றது நிறுத்துங்க, அலுமினியம் வெசல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்துங்க, மண் பாத்திரம், இரும்பு வடைச்சட்டி அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்த ஆரம்பிக்க முடியலன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஈவன் குக்கர் கூட இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாம் வந்துருச்சு. ஸோ கோ ஃபார் இட், அது மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்காக தான் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கு. இன்கேஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நீக்கிடாதீங்க. உடல் உறுப்புகளை நீக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். யூட்ரஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கட்டி இருக்குது, உடனே எடுத்துருவாங்க. நம்ம 2 குழந்தை இருக்குது, இனி உங்களுக்கு யூட்ரஸ் உள்ள அவசியம் இல்லையில எடுத்துருங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அது பிட்யூட்டரி கிளாண்டோட டைரெக்டாக கனெக்டடான ஒரு விஷயம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இட் மேக் சம் சேஞ்சஸ் இன் த ஹார்மோன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைராய்டு வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், டயபெட்டிஸ் வரலாம், ஒபிசிட்டி வரலாம். ஒரு இது எல்லாத்தையும் மேலே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய ப்ரெஷர் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், எப்போ முடிஞ்ச அளவுக்கு யூட்ரஸை எடுக்காதீங்க. அப்போ என்னங்க டாக்டர் சொல்கிறாங்களே எனக்கு வந்து கட்டி வந்துருச்சு யூட்ரஸில், மறுபடியும் எடுத்தாலும் கட்டி வரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் அங்கே தான் நம்ம மருந்து வேலை செய்யுது. எங்கெங்கெல்லாம் நம்ம மருந்து வேலை செய்யுதுங்கிறத உங்கள்கிட்ட நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன். அங்கே தான் எங்கள் மருந்து வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன் இல்லையா. இப்போ எப்படி ரீனல் கால்குலேஷன் சொன்னால் இதுக்கப்புறம் வராது, கால்பேடரில் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகாது, என்னென்னா வி டி கிவ் அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ யூட்ரஸில் ஒரு கட்டி இருக்குது 6 cm, யூட்ரஸே 7.5 cm தான் இருக்கும், ஆனால் 6.6 cm ஒரு கட்டியே உள்ளே இருந்ததுன்னா கூட நம்ம அதை லேப்ராஸ்கோபியில் எடுத்துடலாம். லேப் மெத்தடில் எடுக்கிறக்கான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துட்டு நம்ம ஒரு டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் கொடுத்தா ஃபர்தராக நோ மோர் ஃபைப்ராய்ட்ஸ் வில் அப்பியர். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம யூட்ரஸை பாதுகாத்துக்கலாம், லிவர் பாதுகாத்துக்கலாம், கால்பேடரை பாதுகாத்துக்கலாம், நம்மளோட கிட்னியை பாதுகாத்துக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம், எல்லாமே வந்து பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது. ஸோ நிறையா விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.
ஒன்ஸ் எடுத்தீங்கன்னா அதோடைய பயன் என்னங்கிறது உங்கள் லைஃப் டைம் நீங்கள் அனுபவிக்கலாம். ஒரு பிசிஓடி இருக்குது, ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, 16 வயசில் பிசிஓடி வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ 16 வயசில் பிசிஓடி வந்துச்சுன்னா நீங்கள் மருந்து எடுக்கிறீங்க, அடுத்தது பீரியடு வருது, அடுத்த பீரியடுக்கு மருந்து எடுக்கணும், தப்பு தானே? எகெயின் எகெயின் எடுத்துகிட்டே இருப்பீங்க, ஹிரூடிசம் ஃபார்ம் ஆகும், பாடி ஹார்ட் ஆகும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பயங்கர சேஞ்சஸ் தெரியும், பீரியட் வராது, மருந்து எடுத்தால் தான் பீரியட் வரும், அப்போ பிரச்சனை, அதுக்கடுத்து குழந்தை பெற்றுக்கணும்னு அப்போ பிரச்சனை, அடுத்து இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாத்தினாலையும் பிபி வரும், சுகர் வரும், தைராய்டு வரும், ஒபிசிட்டி வரும், பிரச்சனையோ பிரச்சனை, கடைசி வரைக்கும் நீங்கள் நோயாளியாக தள்ளப்படுகிறீங்க. எங்கே 16 வயசில் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம டெத்து வரைக்கும் கூடவே இருக்குது, நம்ம வாழ்நாள் முழுக்க கூடவே இருக்குது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா நேச்சுரல் மெடிசன்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட்டாக கொடுத்துட்டு, பிசிஓடிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஹைப்பாக ஒரு பயங்கரமாக ஒரு ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக அதுக்கு ஒரு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ பிசிஓடிங்கிறது பயந்துக்காதீங்க, ஐயோ பிசிஓடி வந்துருச்சுன்னு உடனே ஒரு ஆன்சைட்டிக்குள்ளே போயிடுறது, என்னமோ டயபெட்டிஸ் வந்த மாதிரி. ஏன்னா நிறைய இடத்துல பிசிஓடிக்கான மருந்து டயபெட்டிஸ் மருந்து கொடுக்கும்போது அது எந்தளவுக்கு ஒப்புன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் மெடிசன்ஸுக்கு போங்க. ஒன்று அதே மாதிரி யூட்ரஸ் கிளென்சிங் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனையே என்னென்னா எங்களோட டியூபல் பிளாக் இருக்குது. டியூபல் பிளாக் என்ன மருந்து? மருந்து இல்லை. ஸோ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஏதாவது ஹார்மோன் டேப்லெட்டோ இன்ஜெக்ஷன் எடுக்கும்பொழுது அந்த ஃபாலிக்கல் உருவாகும். ஆனால் அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை செய்கிறத விட அதை டீடாக்ஸ் பண்ணி யூட்ரஸை கிளென்ஸ் பண்ணும்போது அந்த டியூபல் பிளாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சரியாயிடும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த மெடிசனும் சைட் எஃபெக்ட் இருக்கிற மருந்து எடுக்காமல் நம்ம யூட்ரஸை ரொம்ப அருமையான பொசிஷனுக்கு கொண்டு வரலாம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒன்று, ரீனல் கால்சியம்னா பயப்படாதீங்க, முடிஞ்சளவுக்கு. இதில் வந்து ஸ்டோகான் அப்படின்றது கூட ஒரு கல், அது வந்து ஸ்டோகான்னே வரும். நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் டஃப்பு, அது முடிஞ்சளவுக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம். இல்லை என்ன பரவாயில்ல, எனக்கு எடுத்து ஆகணும்னா நம்ம ட்ரை பண்ணலாம், பட் அது சேம் டைம் அது மட்டும்தான் ட்ரை. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதில் 95-98% நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சிம்டமாக அலட்சியப்படுத்தாதீங்க. இப்போ யூரின் ட்ரிப் ஆகுது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறோம், எரிச்சல் ஆகுது, பேக்கில் ஒரு பெயின் இருக்கிற மாதிரியே ரைட் சைடு வேறோ பேக் சைடோ ஏதாவது ஒரு பேக் சைடு லோயர் பேக் சைடு பெயின் ஆகுது, அது அப்படியே லைட்டாக முன்னாடி வந்து அது அந்த வலி வந்து முன்னாடி வரைக்கும் வருது அப்படின்னு தெரிஞ்சால் உடனே போய் ஸ்கேன் எடுங்க. டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கிட்ட கூட ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்களாம் சித்தா தான் பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் டயக்னோஸ்டிக் பிளட் டெஸ்ட் எழுதி தரீங்கன்னு. இப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ உங்களுக்கு நான் பல்ஸ் பார்த்துட்டு தைராய்டு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறோம், ஒரு 6 மாதம் மருந்தோ இல்லை 3 மாதம் மருந்தோ கொடுத்துட்டு உங்களுக்கு தைராய்டு சரியாக போச்சு போங்கன்னா நீங்கள் கேட்டுருப்பீங்களா? அது எப்படி? அதுக்கு தான் சொல்கிறது. அப்போது டயக்னோஸ்டிக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறது வாதப்பித்த கபத்தை சரி பண்ணுறோம், இந்த வாதப்பித்த சிலேத்தமும் எப்போ சரி பண்ணாலும் நிறைய நோய்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருங்கிறது உண்மை. அதுக்கு தான் அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதே சமயம் உங்கள் உடம்புல இருக்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நிறையா மருத்துவம் இல்லைங்க, ஆயுஷ் மெடிசன்ஸ் நல்லா சொல்கிறாங்க, நான் வந்து ப்ளட் டெஸ்ட்டும் எடுக்கக்கூடாதுங்க, அப்படிலாம் கிடையாது. ப்ளட் டெஸ்ட் எடுங்க, நீங்கள் என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சுக்கோங்க. சிம்டம் இருந்தால் அலட்சியப்படுத்தாதீங்க. சிம்டம் இல்லாத போது நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கணும். இப்போ மாதமான வருஷத்துக்கு ஒரு ரொட்டீனாக எடுக்கணும், அது கூட நாட் நெசசரி. இஃப் யூஆர் டயபெட்டிஸ், இஃப் யூஆர் ஹைப்பர் டென்ஷன், தென் இட் இஸ் பாசிபிள். ஒன்றுமே இல்லை, இப்போ நான் டெய்லி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்ல உணவு சாப்பிட்றேன்னா அது தேவையில்லை. என்னென்னா ஒரு ப்ரிகாஷனரியாக எடுத்துக்கலாமே தவிர, ஏன்னா நமக்கு எதாவது வருமா அப்படிங்கிறது கூட. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கர்ஸ் வந்துருச்சு. அட்வான்ஸாக ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேன்சர் வரும்னா கூட இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்மளால் நிறைய நோய்களை தவிர்க்க முடியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, இது மாதிரி டயக்னோஸ்டிக்ஸில் இருந்தோம்னா ஒன்று பண்ணோம்னா நமக்கு நோயை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு ஆமாம், அப்போ ஏன் நோயை இருந்தால் அதுக்கு மருந்து எடுக்க போகிறோம்? எங்கள் ஹாஸ்பிட்டலில் பொறுத்தளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் டயக்னோஸ் பண்ணி இருந்தால் அதுக்கு மருந்து கொடுத்துருவோம். ஒரு சமயம் யூரிக் ஆசிட் இப்போ 7 அப்படிங்கிறது, ஒரு 8 இருந்தது 9 இருந்ததுன்னா நம்ம சரி பண்ணிடலாம்ல, அது 10-11 ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அப்போ நம்ம ஹையர் மெடிக்கேஷன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களை எவால்வேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு, இப்போ எனக்கு விட்டமின் D3 குறைவு, அதே மாதிரி B12 குறைவு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபர்தராக அதுக்கான என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு டயட் கொடுங்கன்னா ஜென்ரலாக உங்களை பல்ஸை பார்த்து இந்த வாதப்பித்த சிலேத்தமம் எது பிரச்சனை இது இருக்கோ அதுக்கான மருந்து கொடுத்து, இல்லை உங்கள் உடம்பு பார்த்தோ இல்லை நீங்கள் சொல்கிற சிம்டம் பார்த்தோ மருந்துகளை கொடுக்கலாம். ஆனால் அதே சமயம் உணவுகளையோ டயட்டோ எது வேணால் கொடுக்கலாம்.
ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை நம்ம பேராமீட்டரை நம்ம கம்பேர் பண்ணலாம். 3 மாதம் கழித்து பாருங்கள் இப்படி இருக்குது, இன்றைக்கி இப்படி இருக்குது, கரெக்டாக? அப்போ நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே வேணும். டயபெட்டிஸ் அப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் அதுக்காக தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. டெய்லி எடுத்து 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 பார்த்துட்டு டயபெட்டிஸ் இருந்தால் குத்தி பார்த்துட்டு பிபி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் பாடியை ஃபீல் பண்ண ஆரம்பிங்க, மெடிடேட் பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ நல்லா நமக்கு ஏதாவது அப்னார்மல்ட்டு நம்ம பாடியே நமக்கு தெரியும். ஸோ அதை உடனே அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க, நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது முடிந்த அளவுக்கு உடம்புலேருந்து பார்ட்ஸை வெளியே எடுக்காதீங்க. எந்த நோயாக இருந்தாலும் உடனே போய் நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம ஆரோக்கியம் பல மடங்கு. எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தால் ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லை. ஸோ நல்ல ஆரோக்கியத்தை பேணுங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த ஆரோக்கியம் தான் உங்கள் குடும்பத்தை பண்ணி ஒரு பயங்கர கோபமே படுறீங்கன்னா அதுவே ஒரு ஏதோ ஒரு நிலை, உங்களோட மனநிலை சரியில்லை, ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கிறீங்க, அதுக்கு கூட மருந்துகள் இருக்குது. ஸோ கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு மருந்து இருக்கான்றதை அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் எப்போவுமே உடல் இருக்கிற எந்த உறுப்புகளையும் இயன்ற அளவுக்கு எடுக்காதீங்க. இயன்ற அளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சரஸ் மருத்துவமனை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் 7 பிரான்ச் இருக்குது. திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, திருநெல்வேலி. மலேசியாவில் ஒரு பிரான்ச் இருக்குது, பூச்சோங் அப்படிங்கிற இடத்துல, அதுவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இது வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக பண்ணுறோம். 30 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ரெப்யூட்டட் அப்படின்னா ஒரு ஜென்டிலாக ஹையர் ஸ்டாண்டர்ட் எத்திக்கலோட இந்த ஹாஸ்பிட்டல் நடக்குது. ஸோ மேக்ஸிமம் அந்த டு த மேக்ஸிமம், ஏன்னா ஹியூமன்ஸ் ஏரர் அப்படிங்கிறது எல்லாத்துல கூட மேக்ஸிமம் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். சில நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஏன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக பார்த்து அவங்களுக்கு டயட் கொடுத்து அவங்க ஃபேமிலிக்கே ஒரு டயட் கொடுத்து பர்சனலாக எல்லா விதமான விஷயங்களையும் செஞ்சு தான் உங்களை ஒரு நோய் வர இந்த வலி இந்த மருந்து போயிட்டு வாங்க அப்படி சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல் இது கிடையாது. உங்களோட தெளிவான டயக்னோஸ் பழைய ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம், ஃப்யூச்சரில் என்ன இருக்குது, என்ன பண்ணுனா உங்களுக்கு நல்லா ஆகும், அதற்கான எல்லா வகையான விஷயங்களையும் இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணி கொடுக்கும். என்றைக்கும் உங்களுடைய நலன் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல். நன்றி, வணக்கம்.